எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிஏ பிஎஸ்சி பிகாம் எம்ஏ எம்எஸ்சி எம்காம் எம்பிஏ இந்த மாதிரி படிக்கக்கூடிய கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் படிக்கக்கூடியது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. எந்தெந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்ஸுக்கு வந்து ஆல் பாஸ் வச்சுருக்காங்க, எந்தெந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் பணம் கட்டணும் ஆனால் எக்ஸாம் வச்சாக்கா செப்டம்பர் மாதம் எழுதணும் அப்படிங்கிற லிஸ்ட்டை ஒட்டியும் நான் சொல்லிடுறேன். ஸோ அதனால் கவனமாக நீங்கள் பார்க்கணும். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தனாக்கா அவசியமாக என்றும் இனியவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். முக்கியமானது ஏன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்குவன். சென்னை பல்கலைக்கழகம், இது வந்து கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவர் பாண்டியன் வெளியிட்டதாக செய்திக்குறிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, எக்ஸாமினேஷன் தொலைநிலை கல்விக்கு எப்படி நடக்கும், அந்த தேர்வுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணணும், எப்போ லாஸ்ட் டேட்டு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. சென்னை பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வியில் இளங்கலை முதுகலை பிஎல்ஏஎஸ் எம்எல்ஏஎஸ் பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ சான்றிதழ் படிப்புக்கான ஜூன் 2020 செமஸ்டர் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க, www.ideuenom.ac.in என்ற இணையதளத்தில் இதற்கான விண்ணப்பங்கள் கிடைக்கின்றன. 7ஆம் தேதி அதாவது இன்று முதல் வருகிற 21ஆம் தேதி வரைக்கும் அபராதம் இல்லாமலும், 22ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை அபராதத்துடன் விண்ணப்பிக்கலாம். ஸோ இது வந்து சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய அறிவிப்பு. கரோனா தீதுண்மி பரவல் காரணமாக மே 20 இதில் நடக்க வேண்டிய தேர்வு வந்து இப்போ வந்து செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கிறதாகவும், அதே போல் அரசாணையின் 111 உயர்கல்வி தேதி துறை நாள் வந்து 27/7/2020 நாளிட்ட அரசாணையில் தெரிவிக்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின்படி முதுநிலை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு நடப்பு பருவம் மற்றும் தேர்ச்சி மதிப்பெண் வழங்கப்படும். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய இறுதி நாள் வந்து 17/8/2020. ஸோ இதுதான் வந்து தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரினுடைய தகவல். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் அதை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் மேற்கண்ட அரசாணையினை அமல்படுத்துகிறது. ஸோ முதல் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதலாம் ஆண்டு 2ஆம் ஆண்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இளங்கலை பட்டப்படிப்பில் பயிலுகின்ற மாணாக்கர்களுக்கும், எம்சிஏயில் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கும், முதுநிலை பட்டப்படிப்பில் பயிலும் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும், இவங்களுக்கு தான் வந்து இறுதித் தேர்வில் விலக்களித்து கல்வி ஆண்டிற்கு அடுத்த கல்வியாண்டிற்கு செல்ல அனுமதி வழங்கப்படும். இதுதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. 2வது பாயிண்ட்டு, 1ஆம் ஆண்டு கலை மற்றும் அறிவியல் இளங்கலை பட்டப்படிப்பில் பயிலும் மாணவர்களுக்கு 100% தொடர்ச்சியான அகமதிப்பீடு, அதாவது கண்டினியூவஸ் இன்டர்னல் அசஸ்மெண்ட், அதில் சிஐஏ அடிப்படையில் மதிப்பெண்கள் அளிக்கப்படும். 2ஆம் ஆண்டு கலை மற்றும் அறிவியல் இளங்கலை பட்டப்படிப்பில், அதாவது செகண்ட் இயர்னுடைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு டிகிரி படிக்கிறவங்களுக்கு சென்ற ஆண்டு இறுதித் தேர்வில் மாணவர்கள் பெற்ற புற மதிப்பீட்டு மதிப்பெண்களிலிருந்து 30%, இந்த ஆண்டின் தொடர்ச்சியான அகமதிப்பீட்டிலிருந்து 70% மதிப்பெண்களையும் கணக்கில் எடுத்து 100% மதிப்பெண்களுக்கு கணக்கிடப்பட்டு முதன்மை பாடங்களுக்கும் மொழிப்பாடங்களுக்கும் மதிப்பெண்கள் வழங்கப்படும். இப்படி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா, விருப்ப பாடங்களுக்கு 100% தொடர் அக மதிப்பீட்டின் அடிப்படையில் மதிப்பெண்கள் அளிக்கப்படும் அப்படி சொல்லிட்டாங்க. செயல்முறை தேர்வு நடத்தப்படாமல் இருந்தால், அதாவது ப்ராக்டிகல் எக்ஸாம், ஆய்வக பதிவேட்டின் அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்படும். எம்சிஏ 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு சென்ற ஆண்டு இறுதித் தேர்வில் மாணாக்கர்கள் பெற்ற புற மதிப்பீட்டு மதிப்பெண்களிலிருந்து 30%, இந்த ஆண்டின் தொடர்ச்சியான அகமதிப்பீடு, அதாவது இன்டர்னலிருந்து 70% மதிப்பெண்களையும் கணக்கில் எடுத்து 100% மதிப்பெண்களுக்கு கணக்கிடப்பட்டு மதிப்பெண்கள் வழங்கப்படும் இப்படி சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், பிஎட் சிறப்பு கல்வி படிப்பிற்கு பருவத் தேர்வு முறை, அதாவது செமஸ்டர் சிஸ்டம் பின்பற்றப்படுவதனால், 2019 சேர்க்கை பெற்ற மாணாக்கர்கள் 3ஆம் பருவத் தேர்வு ஜூன் ஜூலை 2020 உள்ளனர். அவர்களின் 2ஆம் ஆண்டு பருவத் தேர்வில் பெற்ற புற மதிப்பீடு, இன்டர்னல் மார்க் இல்லைங்களா, புற மதிப்பீட்டு, அதாவது இன்டர்னல் மார்க் மதிப்பெண்களிலிருந்து 30%, 3ஆம் பருவத்தின் தொடர் அகமதிப்பீட்டிலிருந்து 70% மதிப்பெண்களையும் கணக்கில் எடுத்து 100% மதிப்பெண்களுக்கு கணக்கிடப்படும் இப்படி தான் சொல்லியிருக்காங்க. முதுகலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணாக்கர்களுக்கு பெறப்பட்ட அகமதிப்பீட்டு இன்டர்னல் மார்க்கை வச்சு 100% மதிப்பெண்களுக்கு கணக்கிடப்பட்டு மதிப்பெண்கள் அளிக்கப்படும். மாணாக்கர்கள் இதற்கு முந்தைய ஆண்டு, அதாவது ப்ரீவியஸ் செமஸ்டருக்கு, இல்லை இறுதித் தேர்வில் தேர்ச்சி பெறாமல் இருந்தால் அத்தேர்வுகளை பின்னர் எழுத வேண்டும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பின்னர் எழுதணும்னு சொன்னாக்கா ஆஃப்டர், பின்னாடி தான் நடக்கும். இந்த மதிப்பீட்டு முறையில் உடன்பாடு இல்லாத மாணாக்கர்கள், யாருக்காவது இதை பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்கா, பின்னர் நடத்தப்படும் தேர்வில் பங்கு பெற்று அவர்களின் மதிப்பெண்களை உயர்த்தி கொள்ளலாம். நீங்கள் மறுபடியும் ரீ எக்ஸாம் எழுதும்போது அதை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் சிஸ்டத்தில் எழுதிக்கலாம்.
இளங்கலை பட்டப்படிப்பு, முதுகலை பட்டப்படிப்பு, முதுகலை பட்டயப்படிப்பு, பட்டயப்படிப்பு, தொழிற்சார் பட்டயப்படிப்பு போன்ற படிப்புகளில் ஆண்டு இறுதி தேர்வு ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் 2020 எதிர்நோக்கியுள்ள அனைத்து மாணாக்கர்களுக்கும் கவர்மெண்ட் வந்து வெளியிட்ட உடனே நாங்கள் அறிவிப்பு வெளியிடுறோம் சொல்கிறாங்க. இது தொடர்பாக மாணாக்கர்கள் தேர்வுக்கு நன்கு தயார் செய்ய பல்கலைக்கழகம் அறிவுறுத்துகிறது. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது 3 பல்கலைக்கழகங்கள் பார்த்துட்டோம். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், அதே போல் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், இது பார்த்துட்டோம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இதையும் பார்த்துட்டோம். தொலைநிலை கல்வி அதாவது டிஸ்டன்ஸு கரஸ்பாண்டன்ஸில் படிக்கக்கூடிய அத்தனை பேத்துக்கும் இதை சொல்லி அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை போட சொல்லியும் அதே மாதிரி பயிற்சி கட்டணம் அந்த தேர்வு கட்டணத்தை செலுத்த சொல்லியும் நீங்களே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் நிச்சயமாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், லைக் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்ததுன்னா என்ட்ரம் இனியவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா இமீடியட் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்ட்ரம் இனியவன்.